எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 12 மணிலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முந்தின நாள் நைட்டே வந்து பெட்ஷீட் வந்து ஊற வச்சுருந்தேன், ஒரு 2 பெட்ஷீட். இப்போ சம்மருங்கிறதுனால பெட்ஷீட் வந்து தேவைப்படாது, அதனால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து துவைச்சிட்ருக்கேன். அது வந்து வெயில் நல்லா அடிக்கும் போதே வந்து காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டு வந்துட்டேன். மேலே வந்து நேற்று காஞ்ச துணி வந்து இருந்தது, அதுவும் வந்து கையோடு வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையிலே வந்து ஆட்டுக்கால் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்டு. ஆட்டுக்காலும் ரத்தமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து இனிமேல் தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஆட்டுக்கால் எடுத்துகிட்டு வராருன்னு சொன்னதும் வந்து நான் காலையிலே வந்து கருப்பு பீன்ஸ் வந்து ஊற வச்சிட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து கருப்பு பீன்ஸ் போட்டு தான் வந்து ஆட்டுக்கால் குழம்பு வந்து செய்வோம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து அரிசி ஃபஸ்ட்டு வந்து சாதமும் ரசமும் ஃபஸ்ட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாதமும் ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டு ரசத்துக்கு வந்து புளியும் வந்து அப்படியே ஊற வச்சிட்டேன். பாத்திரம் வந்து கொஞ்சம் இருந்தது, அதனால் பாத்திரம் வந்து கழுவுறதுக்குள்ளே இது வந்து ஊறிடும், அதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணாதான் வந்து அடுத்தடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து போட்டு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து அந்த ரத்தமும் ஆட்டுக்காலும் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரத்தத்தை வந்து கட் பண்ணி அதில் அந்த ஒரு பவுலில் வந்து போட்டுட்டு ஃபுல்லாக அது வந்து ஒரு 4-5 டைம் வந்து நல்லா நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு ரத்தம் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு, கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு 4-5 டைம் வந்து நல்லா கழுவி அலசிட்டு ஒரு ட்ரைனரில் வந்து எடுத்து தண்ணி வடிகிறதுக்காக வந்து தனியாக போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஆட்டுக்காலும் வந்து கையோடு அது வந்து மேலே வந்து முடியெல்லாம் இருக்கும், அதை வந்து பொசுக்கி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதோட 1-2 முடி வந்து ஒட்டிகிட்ருக்கும். அது வந்து நல்லா கையை வச்சு எல்லாமே எல்லா சைடும் நல்லா அது போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா அந்த முடி அந்த கருப்பாக பொசுக்குனது அது எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக வந்து தேய்ச்சி விட்டுட்டோம்னா வந்துடும். அந்த மாதிரி எல்லாமே நல்லா ஒரு 4-5 டைம் வந்து தண்ணியில் நல்லா அலசி தேய்ச்சி விட்டுட்டு ஃபைனலாக வந்து அதுலேயே மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு இன்னொரு டைம் நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா நல்லா க்ளீனாக சுத்தமாக வந்து போயிடும். இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து அந்த ஆட்டுக்காலுக்கு வந்து தேவையானது மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூளும் வந்து மிளகுத்தூளும் தான். சூப்புக்கு வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ரெண்டுமே இல்லை, அதுக்காக வந்து சீரகம் 1-2 கைப்பிடி அளவு, மிளகு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டு ரெண்டையுமே வந்து நல்லா வறுத்து தனியாக வந்து ஆற வச்சுக்கிட்டேன். ஆறினதுக்கப்புறம் எடுத்து பொடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து இண்டக்ஷனில் வந்து சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி வந்து வச்சுட்டேன். அரிசி வந்து 1-20 நிமிஷம் கிட்ட வந்து நல்லா ஊறிடுச்சு, அதுக்காக சரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சா நல்லா வந்து காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி வந்து வச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த சைடு வந்து ரசம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அந்த வறுத்த அந்த சீரகத்தையே வந்து எடுத்துக்கிட்டேன். சீரகம் மிளகு, சீரகம் வந்து 1.5 ஸ்பூனு, மிளகு வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் வந்து 4-5 காஞ்ச மிளகாய், 1 கொத்து வந்து கருவேப்பிலை, பழமாக 4 தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து என்கிட்ட இல்லாதனால நான் வந்து சேர்க்கலை. பூண்டு இருந்தால் வந்து சேர்த்து வந்து எல்லாமே சேர்ந்து அரைச்சிக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சைடு தண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் என்னோடய ஸ்டைலில் வந்து தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த அரைச்ச அந்த பேஸ்ட்லேயே வந்து கொஞ்சமாக 1 கொத்து வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா வந்து குலுக்கிக்கிட்டோம்னா எல்லாமே நல்லா வந்து இந்த மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அடுத்து வந்து ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு ஆயில் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்து அது நல்லா வந்து பொரியட்டும். அதிலே வந்து 1 காஞ்ச மிளகாய் வந்து பிச்சு சேர்த்துக்கலாம்.
அடுத்து வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் அந்த ரசத்தை வந்து இதுலேயே சேர்த்துட்டு நம்ம புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு. அந்த புளியும் வந்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் வந்து இதுலேயே சேர்த்துட்டு ரசத்தோட திக்னஸை வந்து தண்ணி அளவு வந்து எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டு இது நல்லா காயிட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சீரகமும் மிளகும், அது வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து சீரகம் வந்து நான் நல்லா பவுடர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். சீரகம் அரைச்சா அதே மிக்ஸி ஜாரில் வந்து நான் மிளகும் சேர்த்துக்கிட்டேன் அரைக்கிறதுக்காக. அதுக்குள்ளே இந்த சைடு வந்து ரசமும் நல்லா வந்து நொறக்கட்டி ஒரு கொதி வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ரசத்தை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ரசம் மட்டும் எப்போவுமே செஞ்சு அதே பாத்திரத்தில் வந்து விட்டுட்டோம்னா அப்படியே டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி மாறிடும். அதனால் வந்து உடனே வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிடணும். மிளகும் வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் மாற்றி. இது வந்து இன்னும் அந்த அரைச்ச சூடு வந்து அப்படியே இருக்கும், உடனே வந்து நம்ம ஒரு பாக்ஸில் வந்து போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்குள்ளே வந்து நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் வேறு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். அடுத்து வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா வந்து தேவைப்படும், அதுக்காக வந்து நான் வந்து உரித்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கும் போதே வந்து இந்த சைடு சாப்பாடு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுவும் வந்து தனியாக நான் வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து சாப்பாடும் ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து குழம்பும் ரத்த பொரியலும் தான் செய்யணும். ரத்த பொரியல் கூட ஈஸியாக செஞ்சிடலாம், குழம்பு செய்கிறதுக்கு தான் வந்து டைம் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து குழம்பு ஆட்டுக்கால் வந்து வேகணும், அதுக்காக வந்து ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து ஆட்டுக்கால் வந்து சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு நல்லா அந்த எல்லா காலுமே நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சூப்புக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன், அதுக்காக வந்து கொஞ்சம் சேர்த்தியே வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து தட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு சீரகத்தூள் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த சீரகத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும், அதனால் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக வந்து உரைச்சி போட்டுக்கலாம். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி நல்லா பிச்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்து பிச்சு சேர்த்துட்டு தேவையான சூப்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 7-8 விசில் வரைக்கும் விட்டால் தான் அந்த கால் வந்து வேகும். இதுவே இளம் ஆட்டுக்காலாக இருந்ததுன்னா ஒரு 6 விசில்லே வந்து நல்லா வெந்துடும், 5-6 விசில்லே வந்துடும். இது வந்து கொஞ்சம் வந்து பெரிய ஆட்டுக்கால் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு சூப்புக்கு மட்டும் ஒரு 8 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து வெங்காயம் உருந்து உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ரத்த பொரியல் வந்து செய்யணும். அதுக்கு வந்து ரத்தம் வந்து நல்லா ஏற்கனவே வந்து கழுவி வச்சிட்டோம், அது வந்து தண்ணியும் நல்லா வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது வந்து நல்லா இந்த மாதிரி கையிலேயே வந்து பிசைஞ்சி அந்த குட்டி குட்டியாக வர மாதிரி வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். சூப் வந்து ஒரு 8 விசில் வந்துடுச்சு, அதை எடுத்து அந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு ஒரு கடாயில் வந்து ரத்த பொரியல் செய்கிறதுக்காக நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஆகும்போது கூட சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடுகு, ஒரு கொஞ்சம் நிறையா அதெல்லாம் வந்து நம்மளுடைய விருப்பம்தான். கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாயில் கடிப்படும்போது, அதுக்காக கொஞ்சம் நிறையாவே நான் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து சீரகம், அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுலேயே வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்ததும் இதுலேயே நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்க அந்த ரத்தத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா சுண்டி நல்லா அந்த உதிரி உதிரியாக ஒரு பொடி மாஸ் மாதிரி வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இதுக்கு வந்து இது கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து அப்புறமா கூட வந்து பார்த்து போட்டுக்கலாம், ஏன்னா ரத்தம் வந்து அந்தளவுக்கு உப்பு இழுக்காது. அதுக்காக வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா வேணால் வந்து பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம்லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துடும். இப்போ ஃபைனலாக ஒரு டைம் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியும் வந்து தூவி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து ரத்தப்பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இதிலே வந்து தேங்காய் பூ வந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சேர்க்கலாம், கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி இருக்கிறதுனால நைட்டுக்கு வந்து தேங்காய் பூ போட்டால் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணலை. சூப்பும் வந்து இந்த சைடு 8 விசில் வந்து ப்ரெஷரும் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து ஓப்பன் பண்ணதும் நல்லா வந்து வாசமாக நல்லா சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் வந்து பத்தலை. சூப் வந்து குடிக்கும்போது கொஞ்சமாக வந்து உப்பும் பெப்பர் தூளும் வந்து சேர்த்துட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் இதுலேயே வந்து கொஞ்சம் சூப்புக்கு வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா தண்ணியுமே எடுத்துக்கிட்டோம்னா குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் வந்து சூப்புக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி வந்து அதுலேயே வந்து வச்சுருங்க. இதுதான் வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். 8 விசில் விட்டுமே வந்து கால் வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ இதுலேயே வந்து கருப்பு பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 விசில் வந்து விடணும், அப்போ தான் அந்த பீன்ஸ் வந்து வேகும். கருப்பு பீன்ஸும் அந்த ஆட்டுக்காலும் வந்து ஒட்டுக்காக வந்து வெந்துட்டோம்னா சரியாக போயிடும் அப்படின்ட்டு இப்போவே வந்து நான் சேர்த்து ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து விசில் வரத்துக்குள்ளே நான் வந்து சூப் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் மிளகுத்தூளும் வந்து சேர்த்துட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி வந்து குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ சளி இருந்தாலும் எல்லாமே வந்து கரைஞ்சி வந்துடும், ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் ஒரு 150 கிராம் அளவு வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து ரஃப்பாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை, வெங்காயம் தக்காளி அரைச்சி தான் வந்து செய்வேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசால் பொருள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக வந்து கல்பாசி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து சோம்பு, ஒரு 4-5 வந்து கிராம்பு, ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசி பூ 1/2 ஸ்பூன் அளவு வந்து கசகசா, ஒரு 4 முந்திரி எல்லாமே வந்து சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து நம்ம கருப்பு பீன்ஸ் போட்டு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆட்டுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% அளவு வந்து வெந்துருச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 2 விசில் விட்டால் வேகுன்ற மாதிரி தான் இருந்தது, ஆனால் பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் வந்து இதுலேயே வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மட்டன் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை பிச்சு போட்டு இது வந்து இன்னும் 2 விசில் விட்டால் வெந்துடும். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு இன்னும் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு நான் எடுத்துக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு வந்து எல்லாமே வந்து அந்த பச்சை மிளகாய் மீதி இருந்தது, கருவேப்பிலை இருந்தது எல்லாமே வந்து எடுத்து ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து இந்த பாட்டிலில் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் வந்து நல்லா யூஸ் பண்ணது எல்லாமே போக மீதி இருந்தது எல்லாமே இந்த பாட்டிலில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து வெங்காயம் வந்து காலையிலே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. கீழே வந்து ஒரு துணி போட்டு வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி வெங்காயம் போட்டு வச்சிட்டோம்னா அந்த துணி எல்லாமே அந்த ஈரத்தை வந்து இழுத்துக்கும். வெயிலில் வந்து போடக்கூடாது, நிழல்லே தான் இந்த மாதிரி வந்து போட்டு வைக்கணும்.
இந்த சைடு வந்து குழம்பு ஒரு ரெண்டு விசில் வந்து கறியும் நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து சீரகத்தூளும் மிளகுத்தூளும் வந்து ஃபைனலாக இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான். ஆட்டுக்கால் குழம்பு, கருப்பு பீன்ஸ் போட்டு, ரத்த பொரியல், தக்காளி ரசம். கால் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நல்லா வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு. ரத்த பொரியலும் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கையோடு வந்து கிச்சன் அந்த ரத்தம் எல்லாமே வந்து அந்த விசில் வந்தது எல்லாமே கொஞ்சம் சிந்திருந்தது. அதையும் வந்து நான் எல்லாமே கையோடு எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக போட்டுட்டு ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்பு அந்த கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நல்லா சோப் போட்டு தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பண்ண ரெசிபிஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் SMT ஹோம் பேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.